நம்ம தினம் தினம் கரெக்ட்னு நினைச்சு செய்யற ரொம்பவும் தவறான விஷயங்கள். இந்த ஒரு தப்பெல்லாம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருந்தீங்களா, இனிமேட்டாச்சு மாத்திக்கோங்க, உங்க லைஃப் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது தூங்கி எஞ்சோட காலையில நம்ம பிரஷ் பண்றதா. இந்த பிரஷ் பண்றதுல ஒரு பெரிய தப்பு நீங்க டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை நானும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்னடா தப்புன்னா, நீங்க விளம்பரத்துல வர மாதிரி பேஸ்ட் இப்படி வைப்பீங்களா? இப்படி வைக்கிறது மூலமா உங்களோட பேஸ்ட் சீக்கிரமா காலியா வருதும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு பேஸ்ட் வைக்கிறதுனால ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பல்லுக்கு மேல இடுக்குல எல்லாம் இருக்கிற ஈர் இருக்கும் தெரியுமா, அந்த ஈர் வந்து ஒரு சீக்கிரமாவே தேஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்னவோ, நம்மளோட எனாமல் கெட்டு போய் சீக்கிரமா பல்லு கொட்டி பொக்கவாயா ஆக்கிடுவாங்க. அதனாலதான் நீங்க பேஸ்ட் வைக்கிறப்ப ரொம்பவும் கம்மியா யூஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்ததா பாக்கிறது முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வாங்க இன்னொரு சூப்பரான விஷயத்துக்கு போலாம். நம்ம ரெண்டாவதா பாக்க போறது ஹாட் ஷவர் டெய்லி. சுட தண்ணில குளிச்சாதான் சுறுசுறுப்பா இருக்கும்னு நினைக்கி குளிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஆனா சுட தண்ணில குளிச்சா சுருளுன்னு ஏறுற மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இதுல இருக்கு. சுட தண்ணில குளிச்சாதான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் குளிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவஸ்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கு. அதுலயும் முக்கியமா நம்ம உடம்புல குட் பாக்டீரியான்னு ஒன்னு இருக்கும், அது சுட தண்ணி படுறது மூலமா ரொம்பவும் வீக் ஆகி நம்மளுக்கு சீக்கிரமா நோய் நொடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க தினம் தினம் சுட தண்ணில குளிக்கிறது மூலமா உங்க மேல வெடிப்புன்றது ஒண்ணு கிரியேட் ஆகும். என்னதான் நீங்க குளிர்காலத்துல சுட தண்ணில குளிக்கிறது நல்லதுதான் தவிர, நீங்க டெய்லி சுட தண்ணி குளிச்சு பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகும். நீங்க ரொம்பவும் வீக்கான பர்சன் அப்படின்னா உங்க தோல் ரொம்பவும் சாஃப்டா இருக்குன்னா சுட தண்ணில டெய்லியும் குளிக்காதீங்க, ரொம்பவும் ஆபத்தானது இந்த ஒரு சுட தண்ணில குளிக்கிறது. நம்ம மூணாவதா பார்க்க போறது ஈட்டிங் ஆஃப் பனானா. என்னடா பனானா சாப்பிடறதுல என்னடா தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனானா சாப்பிடறதுல தப்பு இல்லைங்க. பனானாவை எப்படி சாப்பிடணுன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். பனானாவை நீங்க எப்படிக்காக ஓபன் பண்ணீங்கன்னா இது ரொம்பவும் ராங்கான மெத்தட். ஒரு குரங்குக்கே தெரியும் எப்படி பனானாவை உரிச்சு சாப்பிடணும்னு, ஏன்னா குரங்குதான் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. பனானா உரிக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வாழைப்பழத்தை எப்படி உரிக்கணுன்றதுக்கெல்லாம் மட்டும் சொல்லித்தராங்க அப்படின்னா, ஆமாங்க, பனானாவை நிறைய பேர் இப்படி உரிச்சுதான் சாப்பிடுவாங்க. இந்த ஒரு மெத்தட்ல சாப்பிட்றது தான் ரொம்பவும் நல்லது. இப்படி உரிக்கிறது மூலமா உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு நார் இருக்கும், அந்த நாரை நீங்க சேர்த்து சாப்பிட்றப்ப இதுல இருக்கிற ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நாலாவதா பார்க்க போறது முட்டைய முட்டாள்தனமா ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கிறது. என்னடா சொல்ற, முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது, அப்ப நாங்க என்னடா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டைய வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு 1 week குள்ளதான் நீங்க வைக்கணும். அது தவறி நீங்க கிட்டத்தட்ட 1 week இருந்து ஒரு 3 weeks வரைக்கும் வச்சீங்கன்னா அதுல இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்பவும் மாறி போயிடும். அதுவும் முட்டை மட்டும் இல்லைங்க, பால், தயிர், சீஸ் இது மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே நீங்க ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. அது சாப்பிடறது மூலமா நீங்க ஸ்ட்ரென்த் நினைச்சீங்கன்னா அங்கதான் நீங்க தப்பு செய்யறீங்க. அது சாப்பிடறது மூலம் ஃபுல்லா உங்க உடம்புல வேஸ்டான குப்பைகளை உள்ள கொட்டுற மாதிரி தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது துணி மடிப்பு. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு துவச்சி மடிச்சு வைக்கிற துணியை நீங்க சரியா மடிச்சு வைக்கலன்னா அந்த துணி எப்படிங்க நல்லா இருக்கும்? துணியை நீங்க அயன் பண்ற கடையில கொடுத்துதான் மடிக்கணும்னு இல்லை, நீங்களே எவ்வளவு சூப்பரா வேணா மடிக்கலாம். நீங்க எவ்வளவுதான் மடிச்சாலும் அந்த சட்டையில சுருக்கம் இருக்கா அப்படின்னா எந்த ஒரு டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவும் சூப்பரா இருக்கும். கடையில அயன் பண்ணி வைக்கிற மாதிரி மடிக்க உங்களுக்கு இதுக்கு 3 seconds கூட ஆகாது. இதுக்கு இந்த ஒரு வீடியோ பாருங்க. அழகா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்பு, அவ்வளவுதான். கடையில மடிச்சு வச்ச மாதிரியே இருக்கா? அடுத்ததா பார்க்க போறது தக்காளி சாஸ் ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது. தக்காளி சாஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, உப்பு, எண்ணெய்னு போட்டுதான் செஞ்சிருப்பாங்க. அதை நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறப்ப அதோட டெம்பரேச்சர் டிகிரிஸ் வந்து சேர்ந்து அந்த டொமேட்டோ கெச்சப் மொத்தமா வீணாக்கிடும். என்னடா சொல்றேன், நானும் அப்படிதாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் இனிமேட் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவே எடுத்தேன். தக்காளி கெச்சப்புன்றது நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா கூட வெள்ளை தான் வச்சிருப்பாங்க. இதுல உப்பு எண்ணெய் தக்காளி சேர்க்கறதுனால இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் பண்ற ஒரு பொருள் தான். இதை அவங்க நார்மலாவே ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நீங்க சாதாரண டெம்பரேச்சர்ல வைக்கலாமே தவிர இந்த மாதிரி கூலான ஒரு டெம்பரேச்சர்ல வைக்கவே கூடாதான். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஸ்கிரிப்ளிங். அதாவது நீங்க ஏதாவது ஒன்று தப்பா எழுதிட்டீங்க, அதை அடிக்கணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னா இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க இவ்வளவு நாள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேட் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. என்னடா இதுக்கெல்லாம இப்படி ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு நியாயமா பேசணும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்றப்ப ரொம்பவும் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க இவ்வளவு நாளா ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. கீழே டிக் மார்க் போட்டிருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது லெட்டரோ முக்கியமான ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க அந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணீங்கன்னா ரொம்பவும் ஆக்வர்டா தெரியும். நீங்க ஒரு காலேஜ் ஆபீஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒட்டுறது நிறைய பேர் ஒட்டிட்டு கொஞ்ச நேரத்திலே சறுக்கி விழுந்துருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் பின்னாடி இதுக்கு ஏதோ கம் இல்ல, என்ன ஸ்டிக்கர் இல்ல, இதெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாதுங்க, இது சரியா பிரிச்சு ஒட்டினாதான் இது ஒட்டுமே. அதுக்குன்னு மேல நிறைய ஓட்ட ஓட்டையே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அந்த சைடுல கொஞ்சம் லைட்டா பிச்சு அதை நீங்க ஒட்டினாதான் அது ஒட்டும்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேர் கிளிப்ஸ். கேர்ள்ஸ் அவங்களோட முடிய உரமா நிக்க வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஹேர்பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹேர்பின் யூஸ் பண்றது மூலமா முடி நிக்கும் நினைப்பீங்க, ஆனா அது நிக்காதுங்க, டக்குன்னு சைன் சர்ந்து வந்துடும். இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க என் முடிக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு. அப்ப அவங்கள பாக்குறப்ப வரும் பாருங்க ஒரு டென்ஷனு. இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணலன்னு நான் சொல்லி ஆகணும், ஏன்னா இதை யூஸ் பண்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. இதை நீங்க வந்து எப்பயுமே அப்வர்ட் சைடு நோக்கி பண்ணக்கூடாது, டவுன்வர்ட் சைடு நோக்கி தான் இதை வந்து பிளேஸ் பண்ணணும். இந்த வீடியோவை எத்தனை லேடிஸ் பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுப்பேன். நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அதாவது நம்ம எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணுன்னே டக்குன்னு அர்னால்டு மாதிரி எக்கச்சக்கமான ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி பண்ணுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணணும் தான், அதுக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸ், யூடியூப்பில் வர மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்த்து கடகடன் ஜிம்முக்கு போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே உட்கார்ந்து இல்லைனா அழகாக ஒரு கிரவுண்டில் போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருக்கும். நீங்க என்னதான் இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணாலும் அர்னால்டு மாதிரி இல்லைங்கனாலும் ஒரு அழகான ஒரு அளவுக்கு இருப்பீங்க. அதனால நீங்க ரொம்பவும் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, நார்மலான ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க. நீங்க டெய்லி ஒரு 15-30 minutes நீங்க எக்ஸசைஸ் பண்றது மூலமா அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் ரொம்பவும் ஆக்டிவாகவும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம அடுத்ததான் பார்க்க போறது மைக்ரோ ஓவன் மிஸ்டேக். நீங்க மைக்ரோ ஓவன் யூஸ் பண்றவங்களா இருந்தா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைக்ரோ ஓவனில் நீங்கள் வச்சு ஏதாவது ஹீட் பண்ணுறப்பையோ வேக வைக்கிறப்பையோ நடுவில் மட்டும் வேகவே வேகாது, அது ரொம்பவும் டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம். நடுவில் மட்டும் இல்லைங்க, மைக்ரோ ஓவனில் வைக்கிறப்ப ஏதாவது ஒரு சைடு மட்டும்தான் ஹீட்டு போயிட்டுருக்கும், ஒரு சைடு வந்து ஹீட்டே போகாது, அந்த இடம் ரொம்பவும் வேகாத மாதிரி இன்னும் ஹீட்டு போகாத மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, மைக்ரோ ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இனிமேட் இப்படி பண்ணி பாருங்கள், அதாவது இப்படி மொத்தமும் குமிச்சு வைக்காமல் நடுவில் கொஞ்சம் கேப் வைக்கிற மாதிரி வைங்க, அப்போ தான் அந்த ஹீட்டு பட்டு எல்லா இடமும் ஃப்ளோ ஆகும். நிறைய சென்னை கடையிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நடுவில் ஒரு ஓட்டம் மாதிரி போட்டு வச்சிருக்கு, அதுக்கப்புறம் சைடில் தான் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. சேவிங் ஃபார் சீலிங் ஃபேன். இந்த மார்கழி மாதம் வந்ததுலேருந்து போதுங்க ஒரே பனியாக பெய்யுது, வீட்டுக்குள்ளேயே குளிர் அடிக்குது, ஃபேன் போடாமலேயும் இருக்க முடியல, ஃபேன் இல்லாமலேயும் இருக்க முடியல. அதுக்காகவே இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேன் எப்பயுமே ஒரு பக்கமாக தான் சுற்றும், அது மூலமாக தான் காற்று நம்மளுக்கு அதிகமாக வரும். நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு ஃபேனோட மூடை வந்து திருப்பி வச்சுருங்க. அதாவது இப்போ ரைட் சைட்லேருந்து சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து லெஃப்டாக மாற்றிடணும். அதாவது ரைட் டு லெஃப்ட்லேருந்து லெஃப்ட் டு ரைட்டாக மாற்றுறப்ப அதோட ஃபேன் காற்று வந்து ரொம்ப ஸ்லோவாக அடிக்கும், அது மூலமாக உங்களுக்கு போதிய காற்று வரும், இது மூலமாக உங்களுக்கு நிறைய கரண்ட் பில்லு மிச்சமாகும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்காக 3 போனஸ் ஃபேக்ட். வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ், நீங்கள் மேல்தரமாக இருக்கிறதுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறதும் முட்டி வலிக்குதுன்றதுக்காக வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு நல்லதாக தான் தெரியும், ஆனால் உண்மையாலே உங்கள் உடம்புக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது ரொம்பவும் கெடுதலான ஒரு விஷயம். ஏன்டா சொல்கிறேன்னா டாய்லெட்டில் டாய்லெட் தானே போக முடியும், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸில் போகிறப்ப அவ்வளவோ உங்களுக்கு வந்து அந்த நம்மள்கிட்ட இருக்கிற கழிவு வந்து அதிகமாக வெளில போவே போவாதான் நம்ம வயிற்றுக்குள்ளே தங்கிடுமா, அதனால் பார்த்தீங்கன்னா உடம்புல ரொம்ப நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்குமா. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டில் உட்காடுறப்ப இது மாதிரி உட்காடுறப்ப அடியில் ஒரு ஸ்டூல் யூஸ் பண்ணுங்கள், அது மூலமாக உங்கள் பேக் சைடு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரீஃப் ஆகி உங்களுக்கு அந்த மோஷன்ஸ் நல்லா கிளியராக போகும். ஃபோன் சார்ஜிங் சேலஞ்ச். நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஃபோனில் சார்ஜ் குறையிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை போடுறது எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்பயுமே 0 பேட்டரி வந்த பேருக்கு சுவிட்ச் ஆஃப் ஆன பேருக்கும் பேட்டரி போட்டிங்கன்னா உங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் மோசமாயிடும். அதே மாதிரி நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவும் தடிசாகி உங்கள் ஃபோன் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஃபோன் 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஒரு 80-90% வந்தாலே பெஸ்ட்டு தான், நீங்கள் எடுத்துருங்க. 100% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் டமால் அது மாதிரி வெடிச்சிரும். அதனால் எப்பயுமே 0% வர வரைக்கும் விட்டுறாதீங்க, 100% வர வரைக்கும் சார்ஜ் போட்டுறாதீங்க. இது மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவும் உங்கள் ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேட்டரி லைஃப் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வந்து ஒரு மனுஷங்க மாதிரி தான் சாப்பாடு இல்லாமலே இருக்கக்கூடாது, வயிறு மூட்டவும் சாப்பிட்டுக்கிட்டு மூச்சு விட முடியாமல் இருக்கக்கூடாது, நார்மலான ஒரு அளவில் இருக்கணும். ஒரு நார்மல் லெவல் பர்சன்டேஜாக 30-80 வரைக்குமே வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3-4 times மட்டும் சார்ஜர் போடுங்க, சார்ஜ் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்லீப்பிங் பேக்வேர்டு. நிறைய பேர் தூங்குறப்ப குப்புறக்காக படுப்பீங்க, அப்படி குப்புறக்காக படுக்கிறப்ப நிறைய பேருக்கு நைட்டில் முதுகு வலிக்கும், அப்புறம் கழுத்தெல்லாம் வலிக்கும். இதுக்கான காரணம் நீங்கள் இப்படி படுக்கிறப்ப ஒரு போஸ்டர் மூலமாக உங்களோட இடுப்பு தண்டோட பகுதி எலும்பு வந்து ரொம்பவும் பெண்டாகி இருக்கும். இதை நீங்கள் சரி கட்டுற விதமாக நடுவில் வந்து ஒரு தலைக்காணியை போட்டு, அது வயிற்று பகுதியில் ஒரு தலைக்காணியை போட்டு படுங்க.
அப்படி படுக்க முடியல எனக்கு தலைக்கண்ணில் போட்டால் நார்மலாக ஒன் சைடு நீங்கள் திரும்பி படுங்க. வயிற்று பகுதியில் தலைக்கணையை வச்சு படுக்கிறப்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் குப்பரக்காய் படுக்கிறது மூலமாக இதுக்கு இதான் நல்லது. நீங்கள் இப்படி படுக்கிறது மூலமாக உங்களுக்கு காலையில் எழுந்திரிக்கிறப்ப முதுகு வலி கழுத்து வலியெல்லாம் இருக்காது. இல்லை ப்ரோ எனக்கு அப்படியெல்லாம் படுக்க பிடிக்கலன்னா நீங்கள் ஒன் சைடாக படுக்கிறதே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஓகே விவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, சி யூ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.